வெல்கம் டு சந்திரதாஸ். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கொஸ்டினில் இருந்து எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ எல்லா எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டினுமே நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்ட் ஒன். ஓகே, ஸோ அடுத்தடுத்து நம்ம எல்லா பார்ட்டுமே பார்த்துடலாம். இப்போ இது நம்ம ஏன் இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிராமர் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிராமர் போர்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா ரிவைஸ் ஆகும். அதான் நீங்கள் நிறையா ரூல் படிச்சிருப்பீங்க, ஆனால் எக்ஸாமில் வந்து அதிகமாக எந்த ரூலை கேட்குறாங்களோ அது வந்து உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகிடும். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஷுவராக அவங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். நம்ம ஒரு செட் செட்டாக பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டினாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது அதுவும் நல்ல ஒரு ப்ராக்டிஸாக தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். ஒரு சிலருக்கு ஒரு சில பாட்டு தான் தேவைப்படும். அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரி டாபிக் வைஸ் பார்க்குறோம். ஓகே, ஸோ டாபிக் வைஸ் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸாமுக்குனால கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா ஒரு 3 பிளேலிஸ்ட் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ரீசனிங்க்கும் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ 4 பிளேலிஸ்ட் இருக்கும். அதாவது இது வரைக்கும் எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், அப்படி இல்லைனா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின், சிஜிஎல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அப்படின்னு சொல்லி மேத்ஸுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட், அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு தனியாக, இங்கிலீஷ்க்கு தனியாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு தனியாக வந்து 4 பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த 4 பிளேலிஸ்ட்டையுமே நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பேட்டர்னில் தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹி ஹேஸ் டெபாசிட்ஸ் ஆல் ஹிஸ் மணி இன் பேங்க். ஸோ இது எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். இந்த 4 ஆப்ஷனாக இதை பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷனில் எரர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? எரர் இல்லை அப்படின்னா நோ எரர் அப்படிங்கிறத ஆன்சராக கொடுக்கணும். இப்போ இந்த இதில் நீங்கள் கண்டிப்பாக எரர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேவா? வேர்போட எரர் தான் இது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் டெபாசிட்ஸ். இப்போ ஹேஸ் அப்படிங்கிறது வந்து மெயின் வேர்பாகவும் வரலாம் அல்லது ஆக்சிலரி வேர்பாகவும் வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது மெயின் வேர்பாக வந்தால் எந்த மாதிரி வந்திருக்கும், பொசஷன் சொல்கிற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ ஹீ ஹேஸ் டெபாசிட்ஸ்னால் அவனுக்கு டெபாசிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்துடும். ஆனால் அடுத்த பாட்டை பாருங்கள், ஆல் ஹீஸ் மணி இன் பேங்க். ஸோ அப்போ அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரல, அவன் எல்லா மணியுமே வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இது வேர்பாக தான் வந்திருக்கு. இந்த டெபாசிட் அப்படிங்கக்கூடிய வேர்டு வந்து வேர்பாக தான் வந்திருக்கு. அப்போ இது வந்து மெயின் வேர்பாக வந்திருக்கு. ஹேஸுங்கிறது ஆக்சிலரி வேர்பாக வந்திருக்கு. இப்போ ஹாவ், அதுக்கப்புறம் ஹேஸ், அதுக்கப்புறம் ஹேட், இந்த மூணுமே வந்து ஆக்சிலரி வேர்பாக வர்றப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மெயின் வேர்ப் வந்து எப்போவுமே என்ன மாதிரி இருக்கணும், V3 தான் இருக்கணும். ஓகேவா? ஆனால் இது வந்து V3 இல்லை. ஓகேவா? இந்த V1, V2, V3 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேர்ப் டாப்பிக்கில் வந்து தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா அதை வச்சு கண்டிப்பாக ஒரு 4-5 கொஸ்டினாவது வந்துருது. மொத்தம் 25 கொஸ்டின்ல இந்த V1, V2, V3 தெரிஞ்சால் தான் அவங்களால அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 கொஸ்டினாவது வந்துருது. ஓகேவா? அப்படின்னாலும் நீங்கள் வேர்ப் டாபிக் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதுலேயும் பர்டிகுலராக V1, V2, V3னா என்ன, இந்த மாதிரி ஹேவ் ஹேஸ் ஹேடுக்கு அப்புறம் என்ன காம்பினேஷன் வரும், ஆம்சார் வாஸ் வரலாம், மெயின் வேர்பாகவும் வரலாம், ஆக்சிலர் வேர்பாகவும் வரலாம், ஆக்சிலர் வேர்பாக வந்தால் எந்த மாதிரி வரும், ஹேவ் ஹேஸ் ஹேட் பீனுக்கு அப்புறம் என்ன மாதிரி வரும், அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாடல் வேர்புக்கு அப்புறம் என்ன வரும், அந்த காம்பினேஷன்லாம் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்டில் இருக்கணும். ஓகே, அதை நீங்கள் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து எம்டிஎஸ் கான்செப்டில் வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து மெயின் வேர்ப் வந்து இந்த டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து V5. ஓகே, ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை, V3 தான் தேவை. இது என்னன்னு தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ நான் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணியாச்சு. இப்போ V5 வராது, அப்போ என்ன வந்திருக்கணும், V3 தான் வந்திருக்கணும். ஸோ அப்போ எரர் எங்கே நம்ம இப்போவே கண்டுபிடிச்சோம். ஓகேவா? சிங்கிற பாட்டில் தான் டெபாசிட்ஸுங்கிற வேர்டு இருக்குது. அப்போ இதில் தான் எரர் இருக்குது. அப்போ என்ன வந்திருக்கணும், டெபாசிட்டர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஓகேவா? டெபாசிட் அப்படிங்கக்கூடிய வேர்டோட V3 ஃபார்ம் வந்து என்ன, டெபாசிட்டர்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ டெபாசிட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக வந்திருக்கும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஹெர் ரிலேட்டிவ்ஸ் வேர் ப்ரெசன்ட் அட் த ஸ்டேஷன் டு சீ ஹெர் ஆஃப். ஸோ அவள் கிளம்புறதை பார்க்குறதுக்கு வந்து அவளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஷனில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போவுமே இந்த இடத்துலையுமே அந்த காம்பினேஷனோட எரர் தான். ஓகே, இப்போ இங்கே வேர் வந்திருக்கு. வேர் வந்து இந்த இடத்துல மெயின் வேர்பாக வந்திருக்கா அல்லது ஆக்சிலர் வேர்பாக வந்திருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது வந்து ஒருவேளை ஆக்சிலர் வேர்பாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிலர் வேர்பாக வந்துருந்துச்சுன்னா ஆம், இஸ், ஆர், அதுக்கப்புறம் வாஸ், வேர், இதெல்லாம் வந்து ஆக்சிலரி வேர்பாக வந்துருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மெயின் வேர்ப் வந்து ரெண்டு வரலாம். ஒன்று V3 வரலாம், அப்படி இல்லைனா V4 வரலாம். V3 வந்துருந்தா அது வந்து பாசிவ் வாய்ஸாக இருக்கும், V4 வந்துருந்தா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கும். இது நம்ம கிளாஸில் வந்து தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ப்ரெசன்டட் அப்படிங்கிறத நம்ம V3 எடுத்துக்கலாம். ஓகே, V3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பாசிவ் வாய்ஸாக இருக்கணும். ஒருவேளை நம்ம இதை V3 எடுத்தோம் அப்படின்னா இது வந்து பாசிவ் வாய்ஸாக இருக்கணும்.
பாசிவ் வாய்ஸ்னா என்னது, இந்த சப்ஜெக்ட் அந்த வேலையை பண்ணியிருக்காது, வேற யாராவது அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. சப்ஜெக்ட் வந்து அந்த அந்த ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கும். இங்கே ரிலேட்டிவ்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகேவா, ரிலேட்டிவ்ஸ் தான் ப்ரெசண்டாக இருந்தாங்க. ஓகேவா, ரிலேட்டிவ்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்கப்பட்டார்கள், இருக்க வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை வேற யாரும் பண்ணல. ஸோ இதை இவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக V3 வராது. ஓகே, இந்த இடத்துல V3 வராது. அப்போ இந்த இடத்துல இந்த இது தப்பு தான். ஓகேவா, இது தப்பு தான். அப்போ எரர் எங்கே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்? ஓகே, எங்கே இருக்குது? ப்ரெசண்டட் அப்படிங்கக்கூடிய வேர்டில் தான் எரர் இருக்குது. அப்படின்னா இந்த பார்ட் தான் எரர் இருக்கக்கூடிய பார்ட். அப்போ என்ன வரும்? இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்லி நம்ம ப்ரெசண்டிங் அப்படிங்கிற மாதிரியும் போட முடியாது. ஓகே, அதான் ப்ரெசண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப். ஓகே, ஸ்டேட்டிவ் வேர்ப்னா அதுக்கு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரெசண்டிங்கும் போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசண்ட் அப்படிங்கக்கூடிய வேர்டு வந்து வேர்பாகவும் வரலாம், அப்ஜெக்டிவாகவும் வரலாம். ஓகே, இந்த இடத்துல இது வந்து அப்ஜெக்டிவாக வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து இது அப்ஜெக்டிவாக தான் வந்திருக்கு. அதாவது இது வந்து வேர்ப் கிடையாது, அப்ஜெக்டிவாக வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரெசன்ட் அப்படிங்கக்கூடிய வேர்டு வந்து இதில் வந்து அப்ஜெக்டிவ், ப்ரெசன்டட் அப்படிங்கிற மாதிரி வராது. ப்ரெசன்ட் அப்படிங்கக்கூடிய வேர்டு வந்து அப்ஜெக்டிவ். இந்த ப்ரெசன்ட்டுங்கிற இதே வேர்டு வந்து அப்ஜெக்டிவாகவும் வரலாம், அதே மாதிரி வேர்பாகவும் வரலாம். இந்த இடத்துல இது அப்ஜெக்டிவாக வந்திருக்கு. வேர்ங்கிறது தான் வேர்பு, வேர்ங்கிறது ஆக்சிலரி வேர்பாக வரல, மெயின் வேர்பாக வந்திருக்கு. ஓகே, ஸோ ஹர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அட் த ஸ்டேஷன் டு சீ ஹர் ஆஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணணும். அதனால தான் நம்ம இதையும் சேர்த்து பார்க்குறோம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹி வெண்ட் அப் டு ஹர் அண்ட் ஆஸ்க் ஹர் வை ஷி ஹேட் இன்சல்டட் ஹிம். ஸோ இதில் எங்கே எரர் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து இதுலேயுமே வேர்போட எரர் தான். ஓகே, அதாவது டென்ஸோட எரர். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட், அதுக்கப்புறம் ஹேட் இன்சல்டடுங்கிறதும் பாஸ்ட். ஓகே, ஹேடுக்கு அப்புறம் V3 தான் வந்திருக்கு, கரெக்டாக தான் இருக்குது. இது பாஸ்ட் அப்படினால சிங்குலர் ப்ளூரல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹி வெண்ட் அப் டு ஹர், அவன் வந்து அவள்கிட்ட போனான். அதுக்கப்புறம் அண்ட் ஆஸ்க் ஹர் வை ஹி ஹேட் இன்சல்டட் ஹிம், அவன் ஏன் என்ன அவனை வந்து இன்சல்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படிங்க மாதிரி இருந்திருக்கு. ஓகே, அவன் போனது பாஸ்டன்ஸு, வெண்ட் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இன்சல்ட் பண்ணதும் பாஸ்டன்ஸு. ஸோ இது ரெண்டுமே பாஸ்டன்ஸு, அண்ட் அப்படிங்கக்கூடிய கன்ஜங்ஷனால் வந்து ஜாயின்ட் ஆயிருக்கு. ஸோ அண்டுக்கு இந்த பக்கம் பாஸ்டன்ஸாக இருந்தால் இந்த பக்கமும் பாஸ்டன்ஸாக தான் இருக்கணும். ஓகே, இது வந்து பேரலிசமோட எரர். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஆஸ்க் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்டென்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரெசன்டென்ஸில் வராது, ஆஸ்க் அப்படிங்கிற மாதிரி பாஸ்டென்ஸில் வந்திருக்கணும். ஸோ ஆஸ்க் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் எரர் இருக்கக்கூடிய பாட்டு. ஸோ டிங்கிற பாட்டில் தான் எரர் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டு நாட் லெட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லிப் அவே அண்ட் யூ வில் ரிப்பண்ட். அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து போக விட்டுறாத, ஓகே, அதை வந்து கை விட்டுறாத, அதை யூஸ் பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா நீ வந்து வருத்தப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்ல வந்திருக்காங்க, டூ நாட் லெட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லிப் அவே. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நழுக விட்டுறாத, அண்ட் யூ வில் ரிப்பண்ட். அண்டுனா என்னது? மற்றும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, மற்றும் நீ வந்து வருத்தப்படுவ, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை நீ வந்து நழுவ விட்டுறாத, மற்றும் நீ வந்து வருத்தப்படுவ. ஸோ இந்த மற்றும் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரியா தோணுது? கண்டிப்பாக இந்த இடத்துல தான் ஒரு தப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டுறாத, அப்படி விட்டனா அந்த மாதிரி செஞ்சனா, அப்படி இல்லைன்னா நீ வந்து வருத்தப்படுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணுமே தவிர மற்றும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காது. ஓகே, அப்போ அண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறது தான் இங்கே தப்பு, கன்ஜங்ஷனோட எரர். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கலாம்? ஆர் போட்டிருக்கலாம். ஓகே, ஆர் போட்டோம்னா இல்லை என்றால். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி நழுவ விட்டுறாத, இல்லைன்னா நீ வருத்தப்படுவ. ஸோ ஆர் போட்டோம்னா கரெக்ட், அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் கூட போடலாம். ஓகே, அதர்வைஸுமே இல்லை என்றால் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் தரும். ஸோ ஆர் போட்டாலும் கரெக்ட் தான், அதர்வைஸ் போட்டாலும் கரெக்ட் தான். ஸோ அண்ட் வர்ற இடத்துல தான் எரர் இருக்குது, அண்ட் யூ வில் ரிப்பண்ட் அப்படிங்கக்கூடிய பாட்டு தான் எரர் இருக்கக்கூடிய பாட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஃபண்டிங் ஃபார் த ப்ராஜெக்ட் வில் என்டையர்லி பான் ஆன் த சென்டர். ஸோ அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டு வந்து எல்லாமே அது யார் பொறுப்பேற்றுக்கிற, அதை யார் தாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, அல்லது ஒரு கம்பெனியோட சென்டர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இங்கே பான் அப்படிங்கக்கூடிய வேர்டு வந்து என்னது? பான் அப்படின்னா வந்து பிறக்கிறத சொல்கிறது. ஓகே, பானான் அப்படின்னா வந்து இந்த இந்த டைமில் பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, இங்கே பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, நம்ம பான் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஸோ பிறப்பை சொல்கிற மாதிரி தான் பான் அப்படிங்கக்கூடிய வேர்டு வரும். ஆனால் இங்கே வந்து என்னது? இவங்க தான் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, இவங்க தான் வந்து அதை தாங்கிறது, இவங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த பான் வராது. ஓகே, பான் அப்படின்னு ப்ரொனவுன்சியேஷன் வரக்கூடிய இன்னொரு வேர்டு வரும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BORNE அப்படிங்கிறது. ஓகே, பான் அப்படிங்கிற மாதிரி வரும், ஈ வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்கும், இந்த தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமுமே வந்து தப்பு இருக்குது. ஓகே, பான் ஆன் வராது, இவங்களால் வந்து அது வந்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் வந்திருக்கு, அப்படின்னால பான் பை வந்திருக்கும். அதுக்கப்புறமே இந்த பி அப்படிங்கக்கூடியது இதுலேருந்து மிஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மிஸ் தான் இருக்குது,
இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் தான். இந்த இடத்துல வந்து பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகே. வில் பி பிளஸ் வி த்ரீ வந்திருக்கு, அப்போ பேசிவ் வாய்ஸ், ஓகே. ஸோ பான் பை அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ பான் அப்படிங்கக்கூடிய வேர்டு எங்கே இருக்கோ அதில் தான் எரர் இருக்குது, ஓகே. பான் நான் வராது, இந்த பான் பை வரும், ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐ டிட் நாட் சி எனிபடி இன் த ஆடிட்டோரியம். ஸோ டிட்டுக்கு அப்புறம் வந்து சி, ஓகேவா. டிட்டுக்கு அப்புறம் டூ டஸ் டிட்டுக்கு அப்புறம் எப்போவுமே வி ஒன் தான் வரும், ஓகே. இந்த காம்பினேஷனை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் தப்பாக கேட்டிருப்பாங்க, டூ அதுக்கப்புறம் டஸ் அதுக்கப்புறம் டிட். இதெல்லாம் வந்து மெயின் வேர்பாகவும் வரலாம், ஆக்சிலரி வேர்பாகவும் வரலாம், ஓகே. ஒருவேளை ஆக்சிலரி வேர்பாக வந்துருந்துச்சு அப்படின்னா இது கூட வந்து ஒரு மெயின் வேர்ப் வரும். அந்த மெயின் வேர்புமே வந்து என்னமா இருக்கணும், வி ஒன் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கணும், ஓகே. வி டூ வி த்ரீ வி ஃபோர்லாம் வராது. ஸோ இது வந்து நம்ம கிளாஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டிட்டுக்கு அப்புறம் சி அப்படிங்கிறது வி ஒன் தான், ஓகே. டிட் நாட் சி அப்படிங்கிறது கரெக்ட் தான், ஓகே. புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். டிட் நாட் சிங்கிறது கரெக்ட் தான். டிட் நாட் சி எனிபடி. ஸோ ஐ டிட் நாட் சி எனிபடி, நான் யாரையுமே வந்து பார்க்கல எங்கள் ஆடிட்டோரியமில், ஓகே. இந்த இடத்துல இன் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், ஓகே. இந்த ஆடிட்டோரியம் அப்படிங்கிறது கரெக்ட் தான், ஓகே. ஆடிட்டோரியத்துக்கு உள்ள அப்படின்னால இன்சைட் அப்படிங்களா, அந்த இடத்துல இன் போடலாம். எக்ஸாக்டாக ஒரு பிளேஸ் இல்லை, ஓகே. ஆடிட்டோரியத்தில் அவன் எங்கனாலும் இருக்கலாம் அப்படின்னால இன் போட்டிருக்கிறது கரெக்ட் தான், ஓகே. ஸோ இதில் வேறு எந்த எரருமே இல்லை, சின்ன சென்டென்ஸ் தான், எந்த எரருமே இல்லை. ஸோ நோ எரர் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேர் இஸ் ஃபியூ டு பி செட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இப்போ இந்த தேர் வந்திருக்குன்னா தேருக்கு அப்புறம் வந்து தேர் இஸ் வந்தாலும் கரெக்ட் தான், தேர் ஆர் வந்தாலும் கரெக்ட் தான், ஓகே. ஆனால் எல்லா சென்டென்ஸ்லையும் கரெக்ட் ரெண்டுமே கரெக்ட்னு சொல்ல முடியாது, ஓகே. இதுக்கப்புறம் ஒருவேளை இந்த தேருக்கு அப்புறம் இந்த இஸ்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய நவுனை வச்சு தான் இந்த இடத்துல வந்து சிங்குலராக ப்ளூரலாக நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம், ஓகே. இப்போ இது வந்து சிங்குலராக இருந்தால் இங்கே இஸ் வரும், இது வந்து ப்ளூரலாக இருந்தால் இங்கே வந்து ஆர் வரும், ஓகே. இப்போ தேர் இஸ் போட்டிருக்காங்க, தேர் இஸ் ஃபியூன்னு போட்டிருக்காங்க, ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபியூங்கிற வேர்டை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல சிங்குலராக ப்ளூரலான்னு சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூ வந்தால் ப்ளூரல் தான் வரும், ஓகே. ஃபியூ வந்திருந்தால் வேர்ப் வந்து எப்போவுமே ப்ளூரலாக தான் வரணும். ஸோ அப்போ தேர் இஸ் ஃபியூ அப்படிங்கிற மாதிரி வராது, ஓகே. தேர் ஆர் ஃபியூ அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபியூங்கிற இடத்துல தான் வந்து எரர் இருக்குது. ஒருவேளை இந்த இஸ்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டாலுமே, இப்போ ஆர் ஃபியூ போட்ட மாதிரி இஸ்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல தேர் இஸ் லிட்டில் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம், ஓகே. தேர் இஸ் லிட்டில்னு சொன்னோம்னா இது கரெக்ட் தான், ஓகே. ஏன்னா லிட்டில்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம், அது வந்து எப்போவுமே சிங்குலராக தான் வரும். அப்படினால தேர் இஸ் லிட்டில் போடலாம் அல்லது தேர் ஆர் ஃபியூ போடலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். பட் இந்த சென்டென்ஸில் இஸ் ஃபியூன்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் அது வந்து தப்பு, ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சம் பீப்புள் இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் தெம் செல்ஸ். ஸோ சில பீப்புள் வந்து அவங்கள பற்றியே எப்போவுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு, ஓகே. இப்போ இந்த இடத்துலையுமே வந்து பாருங்கள், இப்போ சம் அப்படிங்கிறது வந்தாலே கண்டிப்பாக ப்ளூரல் வெர்ப் தான் வரும், ஓகே. இப்போ சம்முக்கு அப்புறம் பீப்புள் வந்திருக்கு, பீப்புளுங்கிறது வந்து ஒரு கவுண்டபுள் நவுன் தான், அதாவது மக்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து ப்ளூரலாக தான் இருக்கும், ஓகே. எப்போவுமே இது வந்து ப்ளூரலாக தான் இருக்கும். அப்போ இங்கே பீப்புள் அப்படிங்கிறது தான் நவுன், ஓகே. பீப்புள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட், ஓகே. ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்னா வேர்பும் ப்ளூரலாக தான் இருக்கணும். ஆனால் இஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, சிங்குலர் வேர்பு. ஸோ அப்போ இந்த இடத்துல இஸ் வந்திருக்காது, என்ன வந்திருக்கணும், ஆர் வந்திருக்கணும், ஓகே. சம் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் தெம் செல்ஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இஸ் வந்திருக்கக்கூடிய இடத்துல தான் எரர் இருக்குது, இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அப்படிங்கிற இடத்துல தான் எரர் இருக்குது, ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஷீ லவ்ட் ஹர் செல்ஃப் சோ மோர் தட் ஷீ தாட் ஆஃப் நோ ஒன் எல்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது நான் வாசிக்கிறப்போ இந்த இடத்துல தான் எரர் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஓகே. ஏன்னா சோக்கு அப்புறம் மோருங்கிற மாதிரி நீங்கள் எப்போவுமே பார்த்துருக்க மாட்டீங்க, சோ மோர் அப்படிங்கிற மாதிரி, சோ மச் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல மோர் வராது, என்ன வரும், சோ மச் தான் வரும், ஓகே. ஏன்னா சோக்கு அப்புறம் எப்போவுமே என்ன வரும், சோக்கு அப்புறம் வந்து அப்ஜெக்டிவ் தான் வரும், ஓகே. சோங்கிறது ஒரு அட்வெர்ப். ஸோ அட்வெர்ப் வந்து ஒரு அப்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரலாம், ஓகே. சோங்கிறது வந்து ஒரு அட்வெர்ப், ஒரு அட்வெர்ப் வந்து ஒரு அப்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ அப்படி ஞாபகம் வெட்டல் வைக்காட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சோக்கு அப்புறம் ஒரு அப்ஜெக்டிவ் வரும், ஓகே. சோ மச் அப்படிங்க மாதிரி வச்சுக்கோங்க, அல்லது சோ கியூட் அப்படிங்க மாதிரி நான் வந்து நம்ம கிளாஸில் வந்து சொல்லியிருப்போம், ஓகே. கியூட் அப்படிங்கிறது வந்து யாராச்சும் ஒருத்தரோட குணத்தை சொல்கிற மாதிரி வந்திருக்கும், அப்போ அந்த குணம் வந்து அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ சோ கியூட் அப்படிங்கிறப்போ அந்த இது வந்து அப்ஜெக்டிவாக தான் வரும். அதே மாதிரி சோ மோர் அப்படிங்கிற மாதிரி வராது, ஓகே. சோ மச் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா மோர் அப்படிங்கிறதுமே வந்து என்னது, அதுவுமே ஒரு அட்வெர்பாக தான் வரும், ஓகே. ஏன்னா ஒரு வெர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் வரும், ஓகே. ஸோ அப்படின்னால இந்த இடத்துல வந்து மச் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும், மோர் வந்திருக்க இடத்துல தான் எரர் இருக்குது. ஸோ மோர் வராது, ஸோ மச் வரும், ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இட் டேக் ஹர் அ லாங் டைம் டு கெட் ஓவர் ஹர் ஃபெயில்யூர் இன் த எக்ஸாமினேஷன். கெட் ஓவர்னால் வந்து என்னது, கெட் ஓவர்னால் ஓவர் கம், ஓகே. அதான் அதை விட்டு மீண்டு வர்றது, ஓகே. எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் டேக் ஹர். ஸோ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது, ஓகே. இட் அப்படிங்கிறது சிங்குலர், டேக் அப்படிங்கிறது ப்ளூரல், ஓகே. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ப்ளூரல் வேர்ப் வராது. ஸோ இந்த இடத்துல இட் டேக்ஸ்ன்னு போடுறது கூட வாய்ப்பு இருக்குது, ஓகே. இட் டேக்ஸ்ன்னு போட்டிருந்தா கூட
அதாவது இந்த இடத்துல வந்து சிங்குலருக்கு சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஆனால் ஆல்ரெடி வந்து அவன் வந்து அதை விட்டு ஓவர் கம் பண்ணிட்டா, ஓகே, கெட் ஓவர் ஆயிட்டா. அப்படினால இந்த இடத்துல டுக் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இட் டுக் ஹர் அப்படிங்கிற மாதிரி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்து சிங்குலர் ப்ளூரல் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் டுக் ஹர் அ லாங் டைம் டு கெட் ஓவர் ஹர் ஃபெயிலியர் இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ டேக் இருக்கக்கூடிய பாட்டில் தான் எரர் இருக்குது. ஸோ டேக் வராது, டுக் வரும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டோன்ட் வரி, தேர் இஸ் லெஸ் டைம் ஃபார் த ட்ரெயின் டு அரைவ். ஸோ இதோட மீனிங் பாருங்கள். டோன்ட் வரி, அதாவது ஒரி பண்ணிக்காத, தேர் இஸ் லெஸ் டைம், கம்மியான டைம் தான் இருக்குது ஃபார் த ட்ரெயின் டு அரைவ். ஸோ கம்மியான டைம் தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரி பண்ணணும். ஓகே, ஏன்னா ட்ரெயின் லேட் ஆயிரும், நம்ம வந்து ட்ரெயினை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம வந்து நம்ம போகிறதுக்கு லேட் ஆயிரலாம், ட்ரெயினை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால நம்ம வந்து அந்த இடத்துல டோன்ட் வரிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். டோன்ட் வரி, தேர் இஸ் லெஸ் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். ஓகே, டைம் இருக்குது, அதனால் நீ வந்து கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வேணால் நம்ம சொல்லியிருக்கலாம். ஸோ டோன்ட் வரி, தேர் இஸ் இனஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, போதுமான டைம் இருக்குது, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. ஓகே, ட்ரெயின் வரதுக்கு டைம் இருக்குது, நீ ஒரி பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம். லெஸ் டைம் இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ தேர் இஸ் இனஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, தேர் இஸ் இனஃப் டைம் அல்லது சஃபிஷியன்ட் டைம் ஃபார் த ட்ரெயின் டு அரைவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல லெஸ் வராது, இனஃப் தான் வரும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹி லாஸ்ட் ஆல் ஹிஸ் ஹார்ட்லி ஏர்ன்டு மணி. ஸோ ஹார்ட்லி அப்படிங்கிறதுக்கும் ஹார்ட் அப்படிங்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேயா, ஹார்ட் அப்படின்னா வந்து என்னது, கடினம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேயா, ஹார்ட்லி அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் சென்ஸில் வரும். ஓகே, இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேயா, இப்போ ஹி லாஸ்ட் ஆல் ஹிஸ் ஹார்ட்லி ஏர்ன்டு மணினா இல்லை சம்பாதிச்ச மணி அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா கண்டிப்பாக தப்பாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஹார்ட்லி வராது, ஹார்ட் வரும். ஓகே, ஹார்ட் ஏர்ன்டு மணினா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இழந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஹார்ட்லி வராது. இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஓகே, ஹார்ட்லிங்கிற வேர்டை வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஹார்ட்லினா மீனிங்கே சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஹார்ட் அப்படின்னா வந்து கடினம் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். ஓகே, ஸோ கடினமாக உழைத்த காசு அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஹார்ட் வரக்கூடிய இடத்துல தான் எரர் இருக்குது. பீங்கிற பாட்டு தான் எரர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஷீ ரேன் ஸோ ஃபாஸ்ட்லி தட் ஐ குட் நாட். இந்த இதை பார்த்தோன்னே நீங்கள் எங்கே எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து எரர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ நான் சொல்லியிருந்தேன், நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், ஃபாஸ்ட்லி அப்படிங்கக்கூடிய வேர்டு வந்து இல்லவே இல்லை. ஓகே, ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகே, ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் இருக்குது, ஃபாஸ்ட்லின்னு ஒரு வேர்டே இல்லை அப்படின்னா இதுதான் தப்பு. ஓகே, இல்லாத ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து ஃபாஸ்ட்லிங்கிறக்கூடிய வேர்டே இல்லை. ஓகே, அப்படின்னா இதுதான் தப்பு. ஸோ ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஃபாஸ்ட்லி வரக்கூடிய இடத்துல தான் எரர் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த மோர் ஹி ஏர்ன்ட் த மோர் ஹி வாண்ட் டு ஏர்ன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கேயும் மோர் இங்கேயும் மோர் வந்துருக்கு. ஓகே, இந்த மாதிரி வர்றப்போ, ஓகே, இந்த மாதிரி வர்றப்போ இங்கே என்ன டென்ஸ் வருதோ அதே தான் இங்கேயும் வந்துருக்கணும். ஓகே, இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்துருக்கு. ஓகே, மோர் ஹி ஏர்ன்டு இந்த மோர் ஹி வாண்டட் டு ஏர்ன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, த மோர் ஹி ஏர்ன்ட் த மோர் ஹி வாண்டட் டு ஏர்ன் அப்படிங்கிற மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி டிகிரி தான் வந்திருக்கணும், ஒரே மாதிரி டென்ஸ் தான் வந்திருக்கணும். ஓகே, அப்படின்னால இந்த இடத்துல வந்து வாண்ட் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் எரர் இருக்குது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐ நோ தட் ஹி வாண்டட் டு கோ ஹோம் எர்லியஸ்ட். ஸோ ஐ நோ தட், இந்த இடத்துல வந்து எந்த எரருமே இல்லை. ஹீ வாண்டட், இது வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. டு கோங்கிறது கரெக்டு தான். ஓகே, ஹோம் எர்லியஸ்ட். ஸோ எர்லியஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, சூப்பர் லேட்டிவ் டிகிரி. சூப்பர் லேட்டிவ் டிகிரி நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், எல்லா இதோடையுமே வந்து ஒரு அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட பொருளோடையோ அல்லது பர்சனோடையோ நம்ம வந்து ஒரு பொருளை கம்பேர் பண்ணுறப்போ, அதை விட இதுதான் சிறந்தது, உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து கம்பேர் பண்ணவே இல்லை. ஓகே, தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்து சூப்பர் லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால அதாவது எல்லாரையும் விட அவள் இயர்லியாக வந்தா அப்படிங்கிற மாதிரி இடத்துல நம்ம வந்து இயர்லியஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இல்லை. ஓகே, அவள் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நினச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எர்லியஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காது, எர்லி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஓகே, சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இஏஆர் எல்ஓ அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ எர்லியஸ்ட் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் எரர் இருக்குது. ஸோ ஏங்கிற பாட்டு தான் எரர் இருக்கக்கூடிய பாட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த கவர்மெண்ட்ஸ் ப்ரொப்போசல் ஹேஸ் பீன் செட் அலாம் பெல்ஸ் ரிங்கிங் ஃபார் த பீப்புள் வித் லோ இன்கம்ஸ். அதாவது இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க, அதாவது கவர்மெண்ட்டோட ப்ரொப்போசல் வந்து ஒரு ஒரு புது இனிஷியேட்டிவ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி லோ இன்கம் பீப்புளுக்கு ஒரு பெனிஃபிட் தர்ற மாதிரி ஒரு வரக்கூடிய ஒரு ப்ரொப்போசல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து அலாரம் பெல்ஸை வந்து செட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இந்த ப்ரொப்போசல் தான் வந்து இந்த மாதிரி அலாரம் பெல்ஸ் வந்து செட் பண்ணது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ஹேஸ் பீன் V3. ஓகே, ஹாவ் பீன் V3, ஹேஸ் பீன் V3, ஹேட் பீன் V3 வந்துருந்துச்சு அப்படின்னா, அதாவது இது நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம கிளாஸில் பார்த்துருந்தது தான், ஹேஸ் ஹாவ் ஹேடு. இதுக்கப்புறம் பீன் வந்து, இதுக்கப்புறம் பீன் வந்து, அதுக்கப்புறம் V3 வந்துருந்துச்சு அப்படின்னா, இது வந்து பேசிவ் வாய்ஸாக இருக்கும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த ப்ரொப்போசல் தான் இதை பண்ணது. ஓகே, இதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே, இது வந்து வேற யாரோ பண்ண வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வரல, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்குது. ஓகே, பேசிவ் வாய்ஸில் இல்லை. ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றணும். என்ன பண்ணணும், ஹேஸ் ப்ளஸ் V3 போட்டுடலாம், அவ்வளோதான். ஓகே, ஹேஸ் ப்ளஸ் V3 வந்து ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கும். ஓகே, இந்த கவர்மெண்ட் ப்ரொப்போசல் ஹேஸ் செட் அலாரம் பெல்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே ப்ரொப்போசல் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகே, அதோட வேர்ப் வந்து ஹேஸ் செட் அப்படிங்கிறது, இது சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால சிங்குலர் வேர்ப் தான் வந்திருக்கு, இது கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஹேஸ்க்கு அப்புறம் பீன் வராது. ஓகே, பீன் வரக்கூடிய பார்ட்டில் தான் எரர் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இஃப் சில்ட்ரன் ஆர் ட்ரீட்டிங் வித் ரெஸ்பெக்ட் தே வில் பிஹேவ் அக்கார்டிங்லி. ஸோ சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் தான். ஓகே, குழந்தைகள் அப்படிங்கிறனால ப்ளூரலில் தான் வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளூரல் வேர்ப் தான் வந்திருக்கு. ஓகே, ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ளூரல் வேர்ப் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த இஃப் வந்திருக்கு, இஃப் வந்தாலே நம்ம வந்து அதுக்குள்ளே காம்பினேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இஃப் வந்திருக்குன்னா, இஃப் இருக்கக்கூடிய பார்ட் வந்து நம்ம கண்டிஷனல் பார்ட்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து கண்டிஷனல் பார்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய, அதாவது கண்டிஷனல் கிளாஸ்னு சொல்லுவோம், இந்த பக்கம் இருக்கக்கூடியது வந்து அதோட ரிசல்ட்டை சொல்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு கிளாஸாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இஃப் இருக்கக்கூடிய கிளாஸில், இப்போ இதில் வந்து என்ன வந்திருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்திருக்கு. ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து இந்த மாதிரி இதில் வராது. ஓகே, இந்த மாதிரி இதில் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸே வராது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வந்திருக்கு அப்படின்னா, இங்கே வந்து என்ன மாதிரி வந்திருக்கும், இங்கே வந்து சிம்பிள் ஃபியூச்சர் வந்திருக்கும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்திருக்கு. சரி, ஓகே, நம்ம இதை வந்து செக் பண்ணலாம், இதுவும் கரெக்டாக இருக்கிறது ஒரு சில நேரம் வாய்ப்பு இருக்குது, இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் சில்ட்ரன் ஆர் ட்ரீட்டிங் வித் ரெஸ்பெக்ட் தே வில் பிஹேவ் அக்கார்டிங்லி. ஸோ இந்த இடத்துல வந்து சிம்பிள் ஃபியூச்சர் வந்திருக்கு. ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் வந்திருக்கு, அப்போ இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வந்திருக்கணும். ஓகே, இப்போ பார்க்கலாம் இது கரெக்டாக என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் ட்ரீட்டிங். ஓகே, ஆர் ட்ரீட்டிங்னா வந்து என்னது, ஆமிசார் வாசுவதற்கு அப்புறம்லாம் வந்து ING வந்திருக்கு, அதாவது V4 வந்துன்னா என்ன சொல்லியிருந்தேன், அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அல்லது பேசிவ் வாய்ஸில் எது வரும், ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதாவது ஆர் ப்ளஸ் V4. ஓகே, ஆர் ப்ளஸ் V4 வந்திருக்கு, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, இப்போ சில்ட்ரன் வந்து தன்னைத்தானே அவங்க ட்ரீட் பண்ணால் தான் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கும். ஓகே, இந்த வேலையை இவன் இந்த சப்ஜெக்ட் பண்ணுச்சுனா தான் அது ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கும். ஆனால் சில்ட்ரன் வந்து ட்ரீட் பண்ணப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதாவது சில்ட்ரனை நம்ம வந்து ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணோம்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நம்ம தான் அவங்கள ட்ரீட் பண்ணணும். ஓகே, அப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இல்லை, இந்த சப்ஜெக்ட் இந்த வேலையை பண்ணதை ட்ரீட் பண்ணுறத நம்ம தான் பண்ணுறோம், அப்போ பேசிவ் வாய்ஸில் வந்திருக்கு. அப்போ இதுக்கப்புறம் V4 வந்திருக்காது, V3 வந்திருக்கணும். ஓகே, ஸோ ட்ரீட்டர்னு வந்திருக்கணும். ஓகே, இஃப் சில்ட்ரன் ஆர் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட் தே வில் பிஹேவ் அக்கார்டிங்லி அப்படின்னு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரீட்டட் அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, ட்ரீட்டிங் அப்படிங்கிறது வராது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது ஈஸி தான். வி குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தே பிகாஸ் தே வேர் டாக்கிங் இன் சைனீஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விங்கிறது வந்து எனது சப்ஜெக்ட். ஓகே, குடின் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கரெக்ட் தான், குட்டுக்கு அப்புறம் வந்து V1 தான் வரணும். ஓகே, இது கரெக்டாக தான் வந்திருக்கு. தே, அதாவது வேர்புக்கு அப்புறம் என்ன வரணும், வேர்புக்கு அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் தான் வரலாம், சப்ஜெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, தேங்கிறது வந்து ப்ரோனன். ஓகே, தேங்கிறது ப்ரோனன், இது என்ன ப்ரோனன், இது வந்து சப்ஜெக்டிவ் கேஸில் வரக்கூடிய ப்ரோனன். ஓகே, ஆனால் நம்மளுக்கு இதுக்கப்புறம் வேர்புக்கு அப்புறம் என்ன வரணும், வேர்புக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தான் தேவை. அப்போ தே போட்டிருக்கக்கூடாது, தேவோட ஆப்ஜெக்டிவ் கேஸ் என்னவோ அதை தான் நம்ம போட்டிருக்கணும். ஸோ இந்த இடத்துல தே வராது, தெம் வந்திருக்கும். ஓகே, வி குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெம் பிகாஸ் தே வேர் டாக்கிங் இன் சைனீஸ், அதாவது அவங்களை என்ன எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து சைனீஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து தெம்னு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், தே வரக்கூடிய பாட்டில் தான். ஸோ இந்த தே வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, இந்த தே வந்து இந்த செகண்ட் தே. ஓகே, தே வேர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, இந்த தே வந்து இந்த தே. ஓகே, தே பிகாஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஓகே, ஸோ சீங்கிற பாட்டில் தான் எரர் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். கடைசி நேரம் எக்ஸாமுக்குனால எல்லாருமே இதை வந்து பார்க்குறது ரெடியாக தான் இருப்பாங்க, நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. வியூஸ் அதிகமாக வர நான் வந்து அதிகமாக யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதிகமான வீடியோஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகே, அதனால் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும், எல்லா வீடியோஸுமே பாருங்கள், ரெகுலராக பாருங்கள். டெலகிராம் குரூப்லேயும் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.